ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு க்ளூ ஒன்று வாங்கியிருந்தேன். அதுதான் ஓகே, இன்றைக்கி அன்பாக்சிங். நான் இப்போ தான் வந்துச்சு, வந்தோடனே வீடியோ எடுத்துட்டேன். என்ன அப்படின்னா, 8 வாட் க்ளூகன். முன்னாடி நான் வாங்கின க்ளூகன் வந்து 40 வாட் ரெண்டு வாங்கினேன். ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. ஒரு 4 மந்த்ஸ் கிட்டே நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ரொம்ப ஏதோ மெல்ட் பண்ணிட்டோம், அதனால உள்ள வயிறு அப்படி கட் ஆயிடுச்சு, நல்லா வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் க்ளூகன் போனதுக்கப்புறம் தான் நிறைய பேர் சொன்னாங்க அது லோவர் க்ளூகன், அதை வாங்காதீங்கன்னு சொல்லி. அண்ட் வந்து நீங்கள் எப்போவுமே க்ளூகன் வாங்க போகிறீங்கன்னா கீழே வந்து ரிவ்யூ பார்த்துருங்க. அப்புறம் யூடியூப்பில் இதே க்ளூகன் யாராச்சும் வாங்கியிருக்காங்களா, நல்லா வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அப்படி தான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எப்படி பேக்கிங் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸில் இருக்குது. கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து உள்ள கவர் வச்சு கொடுத்துருக்காங்க. இது க்ளூகன் எப்போவுமே கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் வரும். மற்ற பெயிண்டர் இதெல்லாம் வாங்குறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கவரில் வரும். இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே வந்து க்ரீன் கலர் க்ளூ வந்தால் வாங்கியிருக்கேன். கலர்லாம் பார்க்கணும், நல்லா க்ளூ வந்தாலே போதும், அதனால அதே வாங்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த க்ளூவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இப்போ வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அமேசானில் எதுவுமே வாங்கினதுலது வரைக்கும் நான் எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்குவேன். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்குவாங்க, அதனால் நானும் அதில் தான் வாங்குவேன். ஸோ நீங்கள் வேறு எதுலையாச்சும் இதே க்ளூகன் வந்து அமேசானில் லிங்க் கிடச்சாலும் கொடுக்குறேன், அதில் தான் நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னா அந்த லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா அதுலேயும் வாங்கிக்கோங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க க்ளூகனோட ரிவ்யூ ஒன்று போடுங்கன்ட்டு. இது இன்னும் கொஞ்சம் கிளியராக வேணும்னா நான் போயிட்டு இல்லை சர்ச் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை போடுறேன். நல்லா வந்துச்சு. அதில் வந்து க்ளூ ஸ்டிக் கொடுத்துருக்காங்க, 5 க்ளூ ஸ்டிக், டிரான்ஸ்பரண்ட் க்ளூ ஸ்டிக் தான். நான் முன்னாடி வாங்கின க்ளூவில் வந்து எனக்கு 8 க்ளூ ஸ்டிக் கொடுத்துருந்தாங்க, இதில் 5. ஸோ இது வந்து நீங்கள் எப்போவுமே 40 வாட் க்ளூகன் வாங்குறதுக்கு நீங்கள் இதே வாங்கிக்கோங்க. அண்ட் எப்போவுமே வந்து என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் வந்து க்ளூகன் வந்து லோக்கலில் வாங்காதீங்க. இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கினா தான் பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே இருக்கிறது வந்து கம்பெனியும் இல்லாமல் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ அது வேணும்னா இங்கே இதில் இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. குட்டி க்ளூகன் வந்து இங்கே நல்லாயிருக்கும், ஆனால் அந்த 40 வாட் க்ளூகன் வந்து இங்கே நல்லா இருக்காது. ஸோ ஆனால் நல்லா இருக்கவங்களுக்கு ஓகே, பட் எனக்கு நல்லா இல்லை, அதனால தான் சொன்னேன். நான் செகண்ட் ஹவர் க்ளூகன் வாங்கினேன், அந்த க்ளூகன் தான் 3 டேஸ் கூட வரல, 3 டேஸ்லேயே போயிடுச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்துருப்பீங்க பேக்கிங் வந்து நல்லா தான் இருக்குது. உள்ளே ஸ்விட்ச் இருக்குது, ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. அது வந்து நம்ம ஆன் பண்ணிட்டு இது பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க, இவ்வளோ தான். ஸோ பாருங்கள். அண்ட் வந்து இதில் என்னன்னா ஒரு ஸ்விட்ச், அது வந்து ஒரு லைட் இருக்கும், இண்டிகேட்டர் லைட். ஸோ அது எதுக்குன்னா நம்ம போய் அதை மாட்டினோடனே ஸ்விட்ச் பாக்ஸில் மாட்டோடனே அது லைட்டு வரும். அதுக்கப்புறம் அது ஒரு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே மெல்ட் ஆகக்கூடாது அப்படின்னா வந்து அந்த லைட் வந்துட்டு போகும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ரிவ்யூ பார்த்துருக்கேன். நான் ஒரு க்ளூகன் வாங்க போகிறேன்னா அந்த க்ளூகனோட இது போட்டு ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் அந்த க்ளூகனே வாங்குவேன். ஸோ நான் ஆர்டர் பண்ணி ஒரு 3 டேஸ் தான் இருக்கும், 3 டேஸ் கூட இல்லை, ஒரு 2 டேஸ் தான் இருக்கும். அது வந்து எனக்கு எப்போ வரும்னு போட்டிருந்துச்சுன்னா தீபாவளிலாம் முடிச்சுட்டு நவம்பர் 18 or 19 வர்றத மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ சீக்கிரமாகவே வந்துருச்சு. ஸோ ஏன்னு தெரில, அப்படி தான் நம்ம அவங்க சொல்லுவாங்க லேட்டாக வரும்ன்ட்டு, ஆனால் சீக்கிரமாகவே வந்துடும். அது வந்து டெலிவரி சார்ஜ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க க்ளூகன் வச்சுட்டு ரிவ்யூ போடுங்க அப்படின்னு. அதனால் சரி, நானும் க்ளூகன் வாங்கிட்டேன், அப்படியே உடனே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போட்டேன். அண்ட் இதை வந்து நான் க்ளூ ஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை போய் மெல்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் மெல்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா க்ளூ வரவே இல்லை, 5 மினிட்ஸ் ஆச்சு. என்ன ஆச்சு, நான் ரிட்டர்ன் வேறு பண்ண முடியாது, என்ன பண்ணுறதுனே தெரில. ஓகேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு அதை ஓப்பன் பண்ணி அந்த அதோடய நிப்பு இருக்கலாம், அந்த க்ளூ வரும்ல நிப்பு, அதுக்குள்ளே வந்து குத்திட்டேன். ஏதோ சிசர்ஸ் ஏதாச்சும் வச்சு குத்திட்டோன்னா அந்த ஹோல் இன்னும் கொஞ்சம் பெருசாயிரும். அதுக்கப்புறம் க்ளூ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நடுவில் ஏதோ வந்து நடுவில் ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். க்ளூ வர்றத நல்லா மெல்ட் ஆகி க்ளூ ஸ்டிக் மட்டும் இங்கே மெல்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. ஆனால் என்னென்னா க்ளூ வெளியில் வரல, என்ன சொல்லிட்டு அப்புறம் வந்து அது குத்தி விட்டுருங்க. குத்தி விட்டிங்கன்னா அது வந்து வந்துடும், வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எங்கேனா பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து அதில் லைட்டாக வந்து அந்த ஹோல் கிட்ட இதை சிசர்ஸ் வச்சு பண்ணிங்கன்னா அது வந்து சரியாயிரும். அப்படி தான் இப்போ வந்து நான் பண்ணி காமிச்சிருக்கேன். க்ளூ நிறையா தான் வருது எனக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஏதாச்சும் க்ளூகன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது வாங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இந்த க்ளூகனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது நல்லா ஒட்டுது. ஸ்டிக்கு எப்போவுமே டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்காக வாங்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.